பிறப்பு இறப்பு பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்தில் என்ன, அந்த 10 மாதத்துக்கு பிறகு வெளியே வந்த பின் குழந்தை பிறந்த பின் உடம்புக்கு உயிருக்கு சம்பந்தமே இல்லை. சில குழந்தைகள் வந்து இப்போ இது எலம்பில் வாதத்துலேயும் வேறு எதுவோ இறந்து போகும். அப்போ உடம்பு கீழே கிடக்குது. குழந்தை கீழே குழந்தை வந்து 3 2 1 ஒரு வருஷம் குழந்தைய சேர்த்து கிடக்குது, ஆனால் உயிர் இல்லை. என்ன, பிறக்கும்போது 2 பேரும் சேர்ந்தா பிறந்தார்கள், கருத்தரிக்கும் போது 2 பேரும் சேர்ந்தே கருத்தரித்தார்கள், ஏன் ஒன்றை விட்டு ஒன்று போக வேண்டும்? இதை அறிவு தான் ஞானம். அப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது இருக்கக்கூடியது எதுவாக உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்த போது உருவம் எது செப்புவீர், உயிர் உடம்பு உடம்பு உயிர் இறந்த போது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமே மறந்து கண்டு உணர்ந்த ஞானம் ஓதுவினார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உடம்பு இறந்த போது உயிர் இறப்பதில்லை, உடம்பு தான் இறக்கும், உடம்பு தான் இதனால் அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. இதனால் உள்ள அழிவு வந்தது. உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் கோடான கோடி பல கோடி உடம்புகள் தோண்டி எடுத்துகிட்டு போனோம், பல கோடி உடம்பும் இறந்தே போச்சு, அழிந்தே போச்சு, அல்லது மண்டு தின்னுருக்கலாம் அல்லது நெருப்பு தின்னுருக்கலாம், ஆனால் அழிந்தே போச்சு. ஆனால் உயிர் மட்டும் அழியவே இல்லை, பல கோடி யுகங்களாக உயிர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பல கோடி யுகங்கள் உடம்பு வந்துக்கிட்டே இருக்குது, உடம்பு அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த உடம்பை திருவள்ளுவர் துணை கொண்டு அந்த நித்திய அந்த உடம்பு அநித்தியமானது, அழியக்கூடியது, உயிர் நித்தியமானது, அழியாதது. அழியாத ஒன்றையும் அழியக்கூடிய ஒன்றையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் பூர்வமதி சுழிமுனையாகும். அந்த இடத்துக்கு போவதற்கு வேண்டும் 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 ஜீவகாரண்ய ஒழுக்கம். அந்த இடத்துக்கு எல்லோரும் போக முடியாது. 10ஆம் வாசல் ஆகிய பூர்வமதி சுழிமுனையாகிய 10ஆம் வாசல் செல்வதற்கு புண்ணியம்தான் வேண்டும். புண்ணியம் இல்லாத மக்களுக்கு அங்கே போகவே முடியாது. அப்போ அந்த புண்ணியம் செய்கிற அந்த புண்ணியம் செய்வதற்கு என்ன உபாயம்? புண்ணியவான்கள் ஆசி பெற வேண்டும். புண்ணியவான்கள் தயவு இல்லாமல் 10ஆம் வாசலாகிய பூர்வமத்திக்கு போக முடியாது. அப்போ நித்தியத்தையும் அனித்தியத்தையும் ஒரு இடத்தில் பொருந்த வைக்க முடியாது. அப்படி இருக்கணுன்னு கேட்டால் இருட்டையும் வெளிச்சத்தையும் உண்டு படுத்துகின்ற இடம், இருளையும் ஒளியையும் உண்டு படுத்துகின்ற இடம், நரகத்தையும் சொர்க்கத்தையும் உண்டு படுத்துகின்ற இடம், இடகரையும் பெண்களையும் உண்டு படுத்துகின்ற இடம், பெண்மையும் ஆண்மையும் உண்டு படுத்துகின்ற இடம், சிற்றறிவும் பேரறிவும் உண்டு படுத்துகின்ற இடம், நரகத்தையும் சொர்க்கத்தையும் உண்டு படுத்துகின்ற இடம், அது உண்டு படுத்துகின்ற இடம் தான் பூர்வமத்தி. அது அறிவு தான் ஞானம். அந்த ஞானத்தை தருவது எதுன்னு கேட்டால் அதுதான் ஜீவகாரணி ஒழுக்கம். ஜீவகாரணி ஜீவத்தெய்வு தான். அந்த ஜீவத்தை இல்லாத மக்களுக்கு அந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் உண்டுபடுத்த முடியாது, நித்தியத்தை அநித்தியத்தை உண்டுபடுத்த முடியாது, இடங்களையும் பெண்களையும் பூர்வமத்தி செலுத்த முடியாது, அடியதையும் அழியக்கூடியதையும் அழியாததையும் உண்டுபடுத்த முடியாது. அந்த ஒன்றுபடுத்துகின்ற வாய்ப்பை பெறுகின்ற மக்கள், ஒன்றுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.